விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல வந்து டெலிஷியஸான ரெசிபிலாம் ஷெஃப் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் சூப்பரான ரெசிபி சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஷோல ஷெஃப் பிரகாஷ் இருக்காங்க. அண்ட் நீங்களும் வந்து சமையலில் எந்த விதமான டவுட் இருந்தாலும் நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596948. என்னடா இன்னைக்கு ஷெஃப் வந்து அன் யூனிஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு நீங்க பாக்கலாம். இந்த ஸ்கூல் பசங்களா பர்த்டே அன்னைக்கு அன் யூனிஃபார்ம்ல வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு ஷெஃபோட பர்த்டே, அதனால அவரும் அன் யூனிஃபார்ம்ல வந்திருக்காரு. Many, many happy returns of the day, Chef. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் Chef. இன்னைக்கு எத்தனை gift வந்தது Chef? நிறைய gift வந்தது, அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியல. ஓகே. அந்த ஷர்ட்லாம் இதாயிச்சு, அதனால தான் Chef கோட்ட கழட்டி வச்சிட்டு. Oh my god, அப்படியே கேக்லாம் கட் பண்ணி மேல எல்லாம் போட்டுட்டாங்க போல இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு வர பர்த்டே இல்லையா, சோ என்ன ஸ்பெஷல் ரெசிபி இன்னைக்கு வந்து ஸ்வீட்லயே சொல்லலாம் அப்படின்னு. ஓ, ஸ்வீட் கொடுக்கல, அதனால ஸ்வீட்டா சொல்ல போறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து ரொம்ப ஈஸி தான். திணை அரிசியில் கேசரி எப்படி பண்ணுறது? சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி அதிகமாக வச்சுப்போம். நம்ம கேசரிலாம் பண்ணும்போது எப்போ மூணு கிளாஸ் தானே வைப்போம் ரவாய்க்கலாம், இதில் ஒரு கிளாஸ் அதிகமாக. அதுமாரி இதை ஊற வைக்கிறது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுனிங்கனாவே போதும். திணை அரிசி வாங்கிட்டு வரீங்க, அளவு சொல்லிடுறேன். இப்போ அளவு எப்படின்னா, ஒரு டம்ளர் வந்து திணை அரிசி அப்படின்னா ஒரு டம்ளர் வந்து நாட்டு சர்க்கரை, அந்த அளவில் போதும். தண்ணியோட அளவு வந்து 1:4, அது இது மட்டுமே போதும். ஒரு திணை அரிசி நல்லா ஊற வச்சுங்க ஒரு டே ஃபுல்லாக. செய்முறை எப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறீங்க. தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னா திணை அரிசி ஊற வச்சதை இது கூட போட்டிங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷத்தில் நல்லா திக்காயிடும். அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை போடுங்க. நாட்டு சர்க்கரை போட்டோன்னே அதோட கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடும். இதோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெய் இருக்குல்ல, நெய்யில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, சாரப்பருப்பு, திராட்சை மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டு நெய்யில் தாளித்து போட்டு, இதோட இன்னொரு ஹைலைட் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் இருக்குல்ல, அதை வந்து நல்லா திக்காக எடுத்துட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போடுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ரெசிபி சொல்லிட்டீங்க செஃப். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஓகே செஃப், உங்களோட பர்த்டே ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால ஒரு ரெசிபியோட எப்படி விட முடியும், அதனால இன்னொரு ரெசிபி சொல்லுங்க செஃப். இன்னொரு ரெசிபி சொல்றத விட நேத்து கூட நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அதாவது பிரியாணிக்கு ஒரு பேஸ் இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா. இந்த டவுட் நான் நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன், பட் நான் டோட்டலா மறந்து போயிட்டேன், நீங்களே ஞாபகப்படுத்திட்டீங்க. கண்டிப்பா. எல்லா ரெசிபிக்குமே வந்து ஒரு பேஸ் அப்படின்னு இருக்கும். நான்வெஜ்க்கு நேத்து என்ன பேஸ்ன்னு சொன்னீங்க. சோ பிரியாணி அப்படின்னா என்ன பேஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாரதி கண்ணன். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சேலத்துல இருந்து கால் பண்றேங்க. எப்படி இருக்கீங்க சார்? புரியல, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். ஆ, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க சமைப்பீங்களா? ஆ, சமைச்சிருக்கீங்க. என்ன நல்லா சமைப்பீங்க? மேக்ஸிமம் நான்வெஜ்ஸ். நான்வெஜ் தான். யார் உங்களுக்கு சமையல் கத்து கொடுத்தது? அம்மா. அம்மா. ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? மட்டன் தலக்கறி. மட்டன் தலக்கறி. ஓகே. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க செய்ய போறீங்களா இல்ல வீட்ல அம்மா செய்ய போறாங்களா? அம்மா தான் சார் செய்ய போறாங்க. சரி, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். ஆ, ஓகேங்க சார். தலக்கறி வாங்கிட்டு வந்தாங்க, நல்லா நைஸா கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. அவங்கள கட் பண்ணி கொடுத்துடுவாங்க. கட் பண்ணி வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி போட்டு மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா போட்டு அதில் கழுவிட்டு அதுக்கப்புறமா சமைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை கழுவிட்டு எடுத்துடுங்க. மஞ்சத்தூளில் போட்டு தண்ணியில் போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டு சோம்பு தழிச்சிங்க. சோம்பு தழிச்சதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறமா தக்காளி. மட்டனை பொறுத்த வரைக்கும் தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா 1 தக்காளி அந்த அளவில். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா கரைஞ்சிடணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், சோம்பு தூள், மிளகு தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இருந்தால் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 1 கிளாஸ் தண்ணி அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ரெடி ஆகிடும். அந்த பச்சை வேகம்லாம் போயிடும். அதுக்கப்புறமா மட்டனை போட்டு 1-20 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா மட்டன் ரெடி ஆகிடும். அதாவது தலைக்கறி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தேங்காவை வெள்ளையாக திருவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது கூட போட்டு ஒரு கொதி விட்டிங்கன்னா போதும், ரெடி ஆகிடும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, நெய், கொஞ்சமா கரம் மசாலா போட்டுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. டிஆர் வேல்முருகன் பேசுறேன். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் தேனியில இருந்து கால் பண்றேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? ஜெஃப்ட பேர். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. ஓகே மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்.
வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் சார்? நல்லா இருக்கு. இன்னைக்கு என்ன சந்தேகம்? சிக்கன் டிக்கா மசாலா எப்படி பண்ணணும்? சிக்கன் டிக்கா மசாலாவா? ஆமாங்க சார். சரி, கவனிங்க, நான் இப்போ சொல்கிறேன். சார் கவனிங்க, நான் இப்போ சொல்கிறேன். ஓகே சார். சிக்கன் டிக்கா மசாலா பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பவுடராக சேர்த்துக்கிட்டு நீங்கள் தவால ஜஸ்ட் போட்டு எடுத்தாவே போதும். போன்லெஸ்ஸில் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக வாங்கிக்கோங்க. தயிர் அது கூட சேர்த்துங்க. மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா தூள், அதுக்கப்புறமா எலுமிச்சை பழம், இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாமே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒன் டே மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். மறுநாள் ஒரு தவால இதை அப்படியே போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இல்லைன்னா பட்டர் விட்டு ரெண்டு சைடும் திருப்பி பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்து காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அகிலா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து. பேரு, ஊர் பேரே மறந்துட்டீங்க போல இருக்கு டக்குன்னு. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நல்லா சமைப்பீங்களாம்மா நீங்க? ஐயோ, நான் படிக்கிறேம்மா, எனக்கு சமைக்கலாம் தெரியாது. ஓ, சமைக்க தெரியும். ஓகே ஓகே. பட் ஈஸியான ரெசிபி கூட நீங்க ட்ரை பண்ணது கிடையாதா? கைண்ட் ஆஃப் ட்ரை பண்ணுவேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, அப்படி சொல்றீங்களா? ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? இன்னைக்கு வந்து பான்கேக் கேக்கலாம் எனக்கு. ஓகே, பான்கேக். வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே, பான்கேக் ஃபர்ஸ்ட் வீக்ல ட்ரை பண்ண போறீங்க? ஆமா. சரி, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். ஓகே ஓகே. பான்கேக் வந்து ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. மைதா மாவுல செய்யக்கூடியது. மைதா மாவு ஒரு கப்புனா ஒரு அளவு, ஒரு முட்டை அந்த அளவில் வெண்ணிலா எசன்ஸு, தண்ணி ஊற்றி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிங்க. கொஞ்சமாக குக்கிங் சோடா இதை போட்டாவே போதும். அது நல்லா புளிக்கணும். நல்லா புளிச்சாதான் நல்லா சாஃப்டாக வரும். இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தோசை தவா இருக்குல்ல, அந்த தவாவில் ஒரு ஸ்பூனாக விட்டுட்டிங்கன்னா நல்லா நம்ம தோசையெல்லாம் ஊத்தாப்பம்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கும். ரெண்டு சைடும் போட்டு பெரட்டிட்டு எடுத்துகிட்டு அதை வந்து மேலே தேன் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வினோப்ரியா முருகன், சின்ன சேலத்துலேருந்து கனிமொழி. ஓகே, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் உங்கள் வீட்டில்? இன்னைக்கு எங்கள் வீட்டில் தயிர் சாதம், உருளைக்கிழங்கு. அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் எதுவுமே போட வேணாம். சும்மாவே நைஸாக அரைச்சிங்கன்னா அது பவுடர் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மில்க்கு கோவா போட்டுங்க. கோவா போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த குலோப்ஜான் அந்த பதத்துக்கு வந்துடுவது. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குலோப்ஜான் எப்படி ஃப்ரை பண்ணுறீங்களோ அதேமாரி தான், ஒன்றாவே ஒரு 10 பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாகு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் சர்க்கரைனா அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை அந்த கம்பி பத அளவுக்கு பாக எடுத்துகிட்டு இந்த குலோப்ஜான் ஃப்ரை பண்ணதை அதில் எடுத்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கனிஷர். ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் சென்னையிலேருந்து கால் பண்ணுறோம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் சமைப்பீங்களாப்பா? நல்லா இருக்கீங்களா? மட்டனை வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமா பட்டை கிராம்பு ஏலக்காய் இருக்குல்ல, அதெல்லாம் வேக வச்சு எடுத்துட்டு அது வேக வச்சு எடுத்துங்க. அந்த தண்ணி ரொம்ப முக்கியம். இந்த பாத்திரத்துல எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டு சோம்பு தாளிச்சிங்க. சோம்பு தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ப்ரௌன் கலர்லாம் வரும் பாருங்கள், அந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, ஒரு அரை தக்காளி. இப்போ ரெண்டு வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா அரை தக்காளி எடுத்துகிட்டு போ. இது எல்லாமே அதில் நல்லா கரைஞ்சிடணும்.
தனியாத்தூள் ஒரு ஸ்பூன்னா கால் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள், இதை போட்டு அந்த வேக வச்ச மட்டன் தண்ணி இருக்குல்ல அதை போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா பச்சை வேகம்லாம் போயிடும், கொஞ்சம் மசாலா திக்காகிடும். அப்புறமா மட்டன் அதில் போட்டு அப்படியே ட்ரை பண்ணிங்கன்னா மட்டன் சுக்காக ரெடி ஆகிடும். இறக்க போகும்போது மிளகுத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, நெய் போட்டுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த கால் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உமா மகேஸ்வரி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பழைய கார்ல இருந்து கால் பண்றோம். ஓகே, என்ன அப்படி ஒரு சிரிப்பா இருக்கு உங்களுக்கு பேசுறதுல? ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணிருக்கோம். ஓ, அதனால அவ்வளோ ஒரு ஹாப்பியா நீங்க பேசுறீங்களா? ஆ ஓகேம்மா. வேற இன்னொரு டே இல்ல. ஓ, அதனால அவரை விட நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியுதே. ஆமாமா. ஓகே, சோ செஃபோட பர்த்டேனால என்ன ரெசிபி கேட்க போறீங்க? கொஞ்சம் ஏதோ பாவம் பார்த்து ஏதோ நல்ல மாதிரி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன ரெசிபி கேட்க போறீங்க? ஈஸியான ரெசிபி தான், ஆப்பம் பத்தி கேட்க போறோம். ஆப்பம். ஓகேம்மா. வணக்கம்மா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றிம்மா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறீங்களா ஆப்பம்? ஒரு கிலோ அரிசி, 100 கிராம் உளுந்து, இதை மட்டுமே போதும். பச்சை அரிசியில தான் வேணும். ரெண்டுத்தையும் ஒன்னா கூட போட்டு நல்லா ஊற வச்சுங்க. அரைக்க போகும்போது கிரைண்டரில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு அரை மூடி தேங்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இந்த அரிசி உளுந்து போட்டு இன்னும் நல்லா நைஸாக இருக்கணும். ஆப்பத்துக்கு வந்து நல்லா நைஸாக இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வந்து வெள்ளை சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இன்றைக்கி சாயங்காலம் அரைக்கிறீங்கன்னா வச்சுட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு போயிருக்கும். அதை நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் பார்த்துங்கன்னா, உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு பாருங்கள். நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் வாசுகி, நான் ஆஸ்திரேலியால இருந்து பேசுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? இன்னைக்கு பீன்ஸ் பிரட்டி கத்திரிக்காயும் கறி மிளகாயும் போட்டு புளிக்குழம்பு வச்சு ரசம். அடடே, பயங்கரமா சமைச்சிருக்கீங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? செஃப் கிட்ட வந்து அதிரசம் செய்யறத பத்தி கேட்க போறேன். ஓகேம்மா, செஃப் சொல்வாங்க. வணக்கம்மா. வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? many many more happy returns of the day. thank you ma, thank you. அதிரசம் ஆஸ்திரேலியால இருந்து பேசுறேன். அப்படிங்களா? program எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரேன் நானு. ரொம்ப சந்தோஷமா ஆஸ்திரேலியால இருந்து பேசுறீங்க. ஆமா, நான் வந்து அதிரசம் எப்ப செஞ்சாலும் chef எனக்கு வந்து கல்ல மாதிரி இருக்குது. சரிமா, செவுத்துல அடிச்சேனா திரும்ப வந்துருது. புரியலமா? நான் செவுத்துல அடிச்சா திரும்ப வர மாதிரி தான் எனக்கு அதிரசம் வருது. சரி சரி, நல்ல மெதுவா செய்யற மாதிரி எனக்கு சொல்லுங்க. நான் இப்ப சொல்றேன், நீங்க கவனிங்க சரிங்களா? ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும் அதிரசம். செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாகு தான் ரொம்ப முக்கியம். வெள்ளத்தை வந்து ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு வெள்ளத்தை கரைச்சிங்க, அந்த தண்ணி ஆயிடும். வடி கட்டிட்டு திரும்பவும் அதே பாத்திரத்தில் போட்டு ஒரு 20 நிமிஷம், ஒரு 25 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காயிடும். அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில், ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த பாகை எடுத்து இதுக்குள்ளே போட்டு நல்லா உருட்டி பாருங்கள். உருண்டை மெரிக்க வரும், உருண்டை மெரிக்க வந்தால் தான் பதம் ரெடி. அந்தளவு பதம் எடுத்துகிட்டு பச்சரிசி உங்களுக்கே தெரியுமா, நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதை பவுடர் பண்ணிவிட்டு அதை இது கூட மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக நெய் போட்டுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன வடை மெருக்க போட்டுட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து பாருங்க, ரொம்ப சூப்பராகவே வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸி தான். சரிலாம், நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணேன். கடைசிச்சு தம்பிக்கு சொல்லுங்க, ஐயோ லைன் கிடைக்குமா, அவருக்கு வாய்ஸ் தம்பி வாய்க வளவுடன் தம்பி, நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க சொல்ற ப்ரோக்ராம்ல ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது. என்ன ரெசிபி கேக்க போறீங்க?
முறுக்கு வந்து ரொம்ப ஏசிதான். பச்சரிசி இப்ப ஒரு டம்ளர் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து பவுடர், அதாவது உளுந்த வறுத்துட்டு பவுடர் பண்ணி தனியா வச்சுங்க. பச்சரிசி ஒரு டம்ளர்ல வந்து ஊற வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் அந்த ஒரு கிளாஸ் பச்சரிசி போடுங்க, இந்த உளுந்து இருக்குல்ல ஒரு ஸ்பூனு போடுங்க, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்ரு தண்ணி உப்பு போட்டு நல்லா அந்த முறுக்கோட பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்கும். கொஞ்சமாக ஜீரகத்தூள் கூட சேர்த்துங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஷெஃப். இன்னைக்கு சூப்பரான ரெசிபிலாம் சொன்னீங்க. இன்னைக்கு பர்த்டே வேற, ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே ஷெஃப். ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கலாம். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். இருக்கலாம் சமைக்கலாம்.